வணக்கம். ஆரோக்கிய வித்யா சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 இரண்டாவது அலை வேகமாக பரவி பலரை தொற்றி கொண்டிருக்கிறது. மக்கள் அரசு கூறிய பாதுகாப்பு முறைகளை காற்றில் பறக்கவிட்டு முகமூடி அணிவது, சமூக தூரத்தை கடைபிடிப்பது ஆகியவைகளை புறக்கணித்துவிட்டு தான்றோண்டித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு மட்டுமின்றி பிறருக்கும் நோய் தொற்ற வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வேறு சில மாநிலங்களைப் போல் நோய் தொற்றில் முன்னணியில் நிற்கிறது. தற்போது எலெக்ஷன் உள்ளதால் இது மேலும் அதிகமாக பரவ வாய்ப்பு உள்ளது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது சொல்கிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்தாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அரசு கூறிய வழிமுறைகளை பின்பற்றி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடலில் அதிகப்படியாக கபம் சேருவதை தவிர்ப்பது மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது தொற்று நோயை தவிர்க்க உதவும். கீழே நாங்கள் பின்பற்றி வரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கபத்தை இயற்கையாக தடுக்கவும் சில எளிய குறிப்புகளை கொடுத்துள்ளோம். 1. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெத்தி செய்யுங்கள். இதனால் தொண்டை மற்றும் நாசிகளில் உள்ள கபத்தை சுலபமாக நீக்கலாம். ஒரு தகுதி வாய்ந்த யோகா ஆசிரியர் அல்லது நன்கு அறிந்து தினமும் செய்து வருபவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும். கொரோனாவுக்கு பிறகும் இதை தினமும் செய்து வந்தால் சளி, ஜலதோஷம் ஆகியவை வருவதை தடுக்கும். முடிந்தால் ஸ்டீல் நெத்தி லோட்டாவை வாங்கி உபயோகிக்கவும். 2. அரை கப் வெந்நீரில் சற்று உப்பு, மஞ்சள் பொடி போட்டு தொண்டை, வாய் ஆகியவற்றை கொப்பளிக்கவும். தினமும் இதை செய்யுங்கள். முக்கியமாக கொரோனா உள்ள வரையில் வெளியில் இருந்து வீட்டிற்குள் நுழைந்தால் உடனே இதை செய்யவும். இதனால் வாயில் மற்றும் தொண்டையில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை சுத்தமாக்கி பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினமும் இதை செய்தால் தொண்டையில் கபம் சேராது. 3. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீரில் அரை மூடி எலுமிச்சம்பழ சாற்றை பிழிந்து அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேனை கலந்து சாப்பிடவும். இதனால் ஜீரண சக்தி மேம்படும், பசி அதிகரிக்கும், தொண்டையில் உள்ள கபம் இலகுவாக வெளியில் வரும். 4. தொற்று நோயை தடுக்க சி மற்றும் டி விட்டமின்கள் தேவை. தினமும் 2 அல்லது 3 கற்பூரவல்லிகளை நன்றாக மென்று தின்னவும். மற்றும் நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, முட்டைகோஸ் போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள். சன்ஸ்கிரீனை பயன்படுத்தாமல் மாலையில் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வெயிலில் நிற்கவும். இதனால் போதிய அளவு விட்டமின் டி கிடைக்கும். முடிந்தால் வீட்டில் கற்பூரவல்லி பஜ்ஜியும் செய்து சாப்பிடலாம். 5. வெளியிலிருந்து வீடு திரும்பிய பின் கை, கால், முகம் ஆகியவைகளை சோப்பு போட்டு நன்கு கழுவவும். மேலாடைகளை நீக்கிவிட்டு ஆடையை மாற்றிக்கொள்ளுங்கள். உபயோகித்த ஆடைகளை துவைக்க போட்டு விடவும். 6. தினம் 10 முதல் 15 நிமிடமாவது வேகமாக நடத்தல், ஸ்கிப்பிங், தண்டால், பஸ்கி ஆகியவை செய்தால் உடலில் இரத்த ஓட்டம் நன்கு இருக்கும். இதனால் நோய் தொற்றுவதை தடுக்கலாம். 7. சிறிது நேரம் பிராணாயாமம் மிகவும் அவசியம். பாயில் சுகாசனம் அல்லது பத்மாசனம் போட்டு அமரவும். வலது நாசி வலது பெருவிரலால் மூடி இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து விடவும். இவ்வாறு 2 அல்லது 3 நிமிடங்கள் செய்யவும். இதேபோல் இடது நாசியை மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலால் மூடி வலது நாசி வழியாக மூச்சு விடவும். அதன் பின் சிறிது நேரம் வேக வேகமாக மூச்சை இழுத்து விடவும். ஆர்ட் ஆஃப் லிவிங் அங்கத்தினர்கள் ஷார்ட் கிரியா செய்யலாம். 8. முடிந்தவரை வெளியே செல்வதை தவிர்க்கவும். தொற்று நோய் முடியும் வரை வெளியே சாப்பிடுவதையும் உணவை ஆர்டர் செய்வதையும் தவிர்க்கவும். வீட்டில் புதிதாக சமைத்த உணவையே உண்ணவும். ஃப்ரிட்ஜ் அல்லது முதல் நாள் சமைத்த உணவை சூடாக்கி உண்ண வேண்டாம், அது விஷமாக மாறியிருக்கும். 9. நீங்கள் வீட்டில் அல்லது வெளியில் இருந்தாலும் நல்ல காற்றோட்டமான இடத்தில் இருக்கவும். 10. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேன், தேங்காய் சர்க்கரை ஆகியவைகளை உபயோகிக்கவும். வெள்ளை சர்க்கரை சத்துக்கள் உடம்பில் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். மேலும் முடிந்தால் சுக்கு காபி அல்லது கொத்தமல்லி காபியை சாப்பிடவும். வெறும் டீ, காஃபி ஆகியவைகளை தவிர்க்கவும். அனைத்திற்கும் மேலாக மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் நோய் வருவதை இலகுவாக தடுக்கலாம். அனைவரும் கொரோனா தொற்று வராமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ நமது பிரார்த்தனைகள். நன்றி.